வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். சிவனில் பாதியும் ஈஸ்வரியில் பாதியும் மாக உலகை காத்து ரட்சிக்கும் ஆதி சிவனின் அங்கமே உருவான திருநங்கைகளின் ஒரு பிரபலமான முகத்தை காண வந்துள்ளோம். அகில பாரத இந்து மகாசபா மாநில அமைப்பாளர் மற்றும் சிவசக்தி மந்திர வித்யாபீட மாநில பொதுச் செயலாளர் லாகவா லாரன்ஸ் நற்பணி மன்றத்தின் சேலம் அமைப்பாளர், நம் தலைமுறை நாளிதழ் நிறுவர் மற்றும் இந்தியன் பிரஸ் கிளப் அசோசியேஷன் மாவட்ட தலைவர், திருநங்கை சமூக மாத இதழ், திருநங்கை குரல் தலைமை நிருபர் மற்றும் இவை மட்டும் அல்லாமல் 80க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியுள்ளார். இவர் சமூக நலத்தில் அன்னை தெரசா அவர்களின் வாழ்நாள் சாதனை விருது மற்றும் டாக்டரேட் பட்டமும் சேலம் மாவட்டத்தில் முதலாக திருநங்கையாக பெற்றுள்ளார். உயர் திரு டாக்டர் பிரியா அவர்களை நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம்ண்ணா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சாதனையாளர் விருதில் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோடய பேர் வந்துட்டு டாக்டர் திருநங்கை பிரியா. நான் இந்த திருநங்கை சமுதாயத்தில் ஒரு முன்னோடியாக இருக்கணும், மற்ற திருநங்கைகளுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சமூக சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டந்தான். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆண் பெண் சமூக சேவை பண்ணுறது முடியாத காரியமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இன்றைக்கி ஒரு திருநங்கையாக இருந்து இன்றைக்கி சமூக சேவை நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அம்மா, இப்போ உங்களால் வந்து இந்த ஒரு சமூகத்துக்குள்ள மக்களால் வந்து மிகவும் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் இருந்த வந்த காலகட்டத்தில் மிக சோதனைகள் நிறைய இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த சமூகத்தில் வந்து நம்மளால் எதாவது பண்ணுங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாச்சு? 2000 முதல் இந்த திருநங்கை சமுதாயத்துக்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். 2004 பில்கெட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஃபண்டின் மூலிமா வந்து திருநங்கைகளுக்கு முதல் நோய் தடுப்பு திட்டம் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. அதாவது ஹெச்ஐவினா என்ன, பாலியல் நோய்னா என்ன, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தானாக திருநங்கைகள் முன் வந்து அந்த ஹெச்ஐவி பரிசோதனை பண்ணிவிட்டு தான் உடம்பை காத்துக்கணும், பாதுகாப்பான உடல் உறவு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். 2007 முதல் முதலாக உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுதான் என்னுடைய முதல் மைல் கால். அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. அப்போருந்தே நான் வந்து என்னை நான் செமைத்திட்டேன். தாய் திட்டம் மூலிமா கொஞ்ச நாளில் வந்து வளர ஆரம்பித்தோம். 2007 திருநங்கைகள், அதாவது திருநங்கைகள் அறக்கட்டளை, அப்போ திருநங்கைகள் பேர் வரல, அப்போ அறவாணிகள் தாய் விழுதுகள் அறக்கட்டளை அப்படின்னு மக்களால் நடத்தப்படும் திட்டம்னு சொல்லிட்டு நாங்களே வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2008-2009 வந்து இந்த திட்டங்கள் வழிநடத்துச்சு. டாக்டர் கலைஞர் அவர்களால் திருநங்கைகள் என்று வந்து பேர் எங்களுக்கு சூட்டினாங்க. ஏப்ரல் 14 திருநங்கைகள் தினமாகவும் அறிவித்தாங்க. இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் வந்து நிறைய திருநங்கைகளுக்காக சேவைகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுடைய தாய் விழுதுகள் அறக்கட்டளை மூலிமா சேலத்தில் நிறைய விழாக்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதன் மூலிமா நிறைய ஃபண்ட்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து நான் ப்ரோக்ராமிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கோஆர்டினேட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2010-12 12 சேலம் மாவட்ட திருநங்கைகள் நலச்சங்கமாக பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க. நலச்சங்கத்தில் நான் உறுப்பினராக இருந்தேன். இனி வரைக்கும் உறுப்பினராக இருந்து செயல்பட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய சேலம் திருநங்கை நலச்சங்கம் எங்களுக்கு பல்வேறு வகைகளை வந்து எங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரியும், இன்றைக்கி சமூகத்துலேயும் சரி அரசியலையும் சரி பல விருதுகளை வாங்க என்னை ஊக்கப்படுத்தினது எங்களுடைய சேலம் திருநங்கை நலச்சங்கம் தான், எங்களுடைய முன்னோர்கள் தான். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய சங்கம் ஆரம்பித்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னை உள்ளே கொண்டு வருவாங்க. பிரியா வந்து பேசணும், பிரியா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம், நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுவா, அவளுக்கு இருக்க டேலண்ட் இருக்குது அப்படின்னு வந்துட்டு என்னை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி நான் உள்ளே வந்து என்னை நானே வந்து செம்மைப்படுத்திக்கிட்டேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 80க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கினேன். கொரோனா காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கான சேவைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்க திருநங்கைகள்லாம் இணைஞ்சி சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 33 மக்களுக்கு நாங்கள்லாம் வந்து உணவளிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு நாங்கள் ஒரு 7-8 பேர் பாடுபட்டோம். ஆனால் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலில் கால் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வருங்காலங்களில் திருநங்கைகளில் அரசியலும் நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி அரசியலையும் வந்துட்டாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுதான் என்னுடைய கடந்து வந்த பாதைகள். இப்போது இவங்க இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி தான். ஆனால் இப்போ உங்களால் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சங்கத்து மூலமா நிறைய பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரி செய்யணும்னு, சாதனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற திருநங்கைகளுக்கு நிறைய பேர் இன்னும் பின்தங்கி யாரும் ஒரு உதவி இல்லாமல் ஒரு முன்னெடுப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாழ்வு நிலைக்கு நீங்கள் என்ன மாற்றம் செய்ய போகிறீங்க? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க இந்த நிலைக்கு, உறவுகளாலேயோ இல்லை பொதுமக்களாலேயோ பொது வழியிலேயோ பொது இடங்கள்லேயோ உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஒரு மனித உடலின் கழிவான யூரின் போகிறதுக்கு கூட வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது இல்லை. திருநங்கைகள்னாலே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற நிலை தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய நிலைப்பாடு மாறி இருக்கு, மதிக்கிறாங்க, நிறைய உதவிக்கும் வந்து திருநங்கைகளுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் திருநங்கையினுடைய வாழ்வில் வந்து உங்கள் திருநங்கைகளுக்கோ இல்லை சமூக ஆர்வலர்களுக்கோ எப்படி உங்கள் பங்களிப்பை வந்து நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்வை வந்து நீங்கள் அதை வழிநடத்தி கொண்டு வந்து சொன்னீங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டால் திருநங்கைகளை வந்து நாங்கள் 2004 வரகாலத்தில் ஒதுக்கி தான் பார்த்தாங்க, ஒரு ஏழு சித்திரமாக பார்த்தாங்க. இதே அரசியலையும் சரி, திருநங்கை நடனம் ஆடுறதுக்கும் ஒரு அரசியல் பிரமுகர் முன்னாடி அவங்கள ட்ரம்ஸுக்கு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி தான் வந்து திருநங்கையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் எஸ்ஐயாக இருக்காங்க, கவுன்சிலராக இருக்காங்க, அரசியலில் கால் பதிச்சு வந்திருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் ஒரு மாற்றம்ங்கிறது ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஒரு ரோல் மாடலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் இறங்கிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு லோனுக்கு போனால் கூட பேங்க்கில் எங்களை மறுக்கிறாங்க. இத்தனைக்கும் பேங்க்கில் எங்களுடைய வரவு செலவு நிறையா போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு, ஸ்டேட்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரைவேட் பேங்க்லேயும் சரி தனியார் பேங்க்லேயும் சரி மறுக்கப்படுறாங்க. காரணம் ஒரு திருநங்கை. நான் இதை பல இடத்துல கேட்டிருக்கேன், எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அது கொடுத்து இந்திய பிரஜை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடுக்கு லோன் கொடுக்குறீங்க, ஆனால் ஒரு திருநங்கைகளுக்கு லோன் கொடுக்கறதில்ல. இது வந்து இன்றைய காலகட்டத்தில் கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாத, நாங்கள் வீட்டிலேருந்து பிறந்து வரப்போ எங்களுடைய டிசி மார்க் லிஸ்ட் எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸோ உறவினர்களோ கோபத்தில் எரிச்சிட்றாங்க. அதை நாங்கள் வாங்க எவ்வளோ சிரமப்பட்டுருக்கோம், எங்களால் முடியல. இது மாதிரிலாம் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பயங்கர போராட்டம், பொதுமக்களோட பொதுமக்களாக நாங்கள் போய் சிகிச்சை எடுத்துக்க முடியாது, எங்களுக்குன்னு தனிப்பிரிவு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணோம். இந்த இப்போ ரீசண்டாக நம்ம தமிழக முதலமைச்சர் நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு பதவியேற்றவுடனே எங்களுக்கு சிறப்பு கிளினிக் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு கிளினிக் பல்நோக்கு சிறப்பு இடம் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் அது இயங்குது. நாங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, அங்கே போயிட்டால் போதும், எங்களுக்கு என்னென்ன தேவையோ அங்கேயும் எங்களுக்கு கிடைச்சிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தணும், எங்களுக்கு போலீஸ் தரப்பில் குறை தீர்க்கும் கூட்டம் போட்டாங்க. போட்டு என்ன சொன்னாங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுலாம் நிற்காதீங்க, நீங்கள் வந்து சாலை ஓரத்தில் நிற்கிறது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, பயணிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு போர்டு வச்சாங்க, என்னென்னா திருநங்கைகள் அத்துமீறி உள்ளே நடந்தாலோ பயணிகளுக்கு இடையூறு கொடுத்தாலோ ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு உங்களுக்கு ஒரு தாழ்வான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம், காவல்துறையினர் அவங்களுக்கு நான் ஒரு தாழ்வான கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்புலேயும் ஏதாவது முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஒரு போர்டு வைங்க. இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குங்க, திருநங்கைகளுக்கு யாராவது வேலை வாய்ப்போ சுயதொழிலோ வழங்குறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க வந்துட்டு கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாத, நாங்கள் இந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து தப்பு செய்கிறாங்க, எல்லாருமே இருக்க ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லவங்களும் சொல்ல முடியாது, நிறைய திருநங்கைகள் தப்பு செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நாங்கள் திருநங்கை நலச்சங்கம் போயிட்டு காவல்துறை தரப்பினர்களையும் அட்வகசி பண்ணுறோம், எங்கள் திருநங்கைகிட்டையும் அட்வகசி பண்ணுறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் ரொம்ப வருந்துகிறோம். இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு கமிட்டி ஒன்று எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், அதாவது காவல்துறையினர் திருநங்கைகள் கமிட்டி, அதில் ஒரு 7 பேர் இல்லைனா மேக்ஸிமம் 10 பேர்,
நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்லது செய்யறதுனாலும் சரி, அந்த கமிட்டியில் இருக்க மெம்பர்ஸை கலந்தாசனை பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் காவல்துறை சார்பில். இதுதான் என்னுடைய காவல்துறைக்கு உள்ள ஒரு ரெக்வஸ்ட். எங்களுக்கு இதுவரைக்கும் எல்லா வகையிலும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காவல்துறையினர் 50% ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. பெண்ணாடுங்களே நல்லா வரவேற்பு இருக்குது. எங்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க, எங்களுக்கான உதவிகள் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் காவல்துறையினருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. சந்தோஷமாக நீங்கள் சொன்னதெல்லாம் சமூகத்தில் வந்து ஏற்றுக்கூடிய மாதிரி நிலைகள் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் சரி, உங்கள் நிலைப்பாடு என்னென்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து உங்கள் சமூகம் வளர, உங்கள் சமூக மக்கள் வளர, பொதுமக்கள்கிட்ட மரியாதை வர நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா அதை சொல்லுங்கள். இதை நம்ம சேனல் மூலமா ஒரு அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கலாம். அரசோ அரசு துறைகளை வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அனுமதி இதில் வந்து கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்போது திருநங்கைகளை வந்துட்டு நம்ம நலச்சங்கத்து மூலிமா வந்துட்டு நிறைய சேவைகள்லாம் போயிட்டுருக்கு, நிறைய எம்பவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சமூக நலத்துறையிலையும் சரி, மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி, நிறைய திட்டங்கள் வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்திருக்கு. ஆனால் இதில் என்னென்னா குறைதீர்க்கும் கூட்டம் வந்துட்டு இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு, இது வரைக்கும் அது வந்து நடத்தாத ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு அந்த குறைதீர்க்கும் கூட்டம் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். எங்களுக்கு எப்படி காவல்துறையினர்கிட்ட ஒரு கமிட்டி போடுங்க அப்படின்னு நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சனோ, அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் ஒரு கமிட்டி எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது இந்த கமிட்டி நான் எதுக்காக வைக்க சொல்கிறேன்னா, நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் வந்துட்டு வந்து படிக்க தெரிஞ்ச மக்கள் நாங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்காங்க, கிராம சைடில் இருக்க திருநங்கைகளுக்கு இது போகிறது கிடையாது, நிறைய போகிறது கிடையாது. இப்போ முத்ரா லோன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட 325 பேத்துக்கு அலாட் ஆகிருக்கு வெளியாளங்களுக்கு. ஆனால் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிங் கிடைக்கல. அதோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியலையா, இல்லை மக்களுக்கு வந்து தெரியலையா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. அதனால் வந்து இந்த மாதிரி கமிட்டி இருந்தால், அந்த கமிட்டி சார்பில் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி கூடும்போது இந்த மந்த் இத்தனை பேத்துக்கு வந்து நம்ம லோன் அலாட் பண்ணுறோம், இத்தனை லோன் உங்கள் திருநங்கைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கான சதவிகிதம் ஒதுங்கி இருக்குது, வேலைவாய்ப்பில் இத்தனை சதவீதம் இருக்குது மாவட்டத்தில், இதை நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டிக்கு ஒரு கைட்லைன் பண்ணுவாங்க. உடனே அந்த கமிட்டி என்ன பண்ணும், யார் யாரெல்லாம் படித்தவங்க இருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு வில்லிங்காக இருக்காங்க, அந்த மாதிரி அந்த கமிட்டி முடிவெடுத்து அந்த மாதத்துக்குள்ளே அந்த கமிட்டி அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணும். பண்ணும்போது கட்டாயமாக ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 திருநங்கைகளுக்காவது வேலைவாய்ப்பு, மற்றபடி லோன் எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த 20 திருநங்கைகளுக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு 5 திருநங்கைகள் கணக்கப்பட்டுக்கலாமே, ஒவ்வொரு மாதம் ஒரு 5 திருநங்கைகளுக்கு மாற்றம் வந்தால் அது எங்கேயோ போய் நிற்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பேப்பரில் அறிவிப்பு கொடுக்குறாங்க திருநங்கைகளுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு, அந்த அறிவிப்பு எங்கள் காதுக்கு கிடைக்காமே போயிடுது. ஏன்னா அந்த அறிவிப்பு கொடுக்குறோம், நம்ம அந்த அறிவிப்பால் போயிட்டு நாங்கள் அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறோம், அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு என்னென்ன விவரங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதை சேகரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த கமிட்டி மூலிமா நாங்கள் போகும்போது எங்கள் கேட்டால் கமிட்டி இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கணும் சான்றிதழ்லாம் சொல்லும்போது, நாங்கள் அதில் வந்துட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்டால் கிடையாது, இது வாங்கிறதுக்கான வழிமுறைகளாக பண்ணி கொடுங்கம்போ. ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேணுமா, அதுக்கு என்ன வழிமுறை, ஒரு அதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா, அதுக்கு என்ன வழிமுறை, அதுக்கு ஒரு கேம்ப், அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்கிறதுக்காக தான் அந்த கமிட்டி ஆரம்பிக்க சொல்கிறோம். ஈஸியாக மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேரணும்னா அந்த கமிட்டி வேணும். முதல் கட்டமாக வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோன்னா, இப்போ வந்து திருநங்கைகள் நலச்சங்கத்து மூலிமா நிறைய திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. சங்கத்துக்குள்ளேயே வேலைவாய்ப்பு இருக்குது, நிறைய திருநங்கைகள் வந்துட்டு அதில் பயனடைஞ்சிட்ருக்காங்க. அதையும் தாண்டி இண்டிவிஜுவலாக, அதாவது தனிப்பட்ட நபராக வந்துட்டு என்னால் வந்து ஒரு நிறைய திருநங்கைகளுக்கு கல்விக்கு உதவிகள் வாங்கித்தர முடியுது, வெளியில் கேட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லாத நிறைய திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புக்கும் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, அதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய திருநங்கைகள் வந்து பாதியில் படிப்பை விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க படிப்பை தொடர்கிறதுக்கான வேலைகளும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய திருநங்கைகளுக்கு போலீஸ் அட்வகசி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சிறு தொழிலுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க,
இப்போ அந்த சிறு தொழில் கடன்கள் தான் வந்துட்டு தடைப்பட்டு நிற்குது. அது விஷயமா தான் இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அது விஷயமா இப்போ நிறைய இடங்களில் போயிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி சிறு திருநங்கைகளுக்கு சிறு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுக்கான. நான் வந்து என் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருக்கேன், சிறு திருநங்கைகளுக்கு சிறு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குன்ற நபர்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் சொல்லி போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் எங்களுக்கு கால்ஸ் பண்ணாங்க, ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் கேட்குறாங்க. அங்கேருந்து அவங்கள நான் கைட்லைன் பண்ணிட்டுருக்கேன். சேலம் சிட்டியில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், நிறைய வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இனி வர இருக்கும் காலகட்டத்தில் இப்போவே பாதி திருநங்கைகள் வந்து எல்லோருமே முன்னோடியாக தான் இருக்காங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க தெரிஞ்ச தொழிலை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, படிக்கிறாங்க, சிலர் வேலைக்கு போகிறாங்க, சிலர் வந்து இப்போ எல்எல்பி ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நான் உதவிகள் செய்ய போகிறேன், அதுக்குரிய வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்குது, அப்ளிகேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கிடச்சிச்சின்னா எல்எல்பி படிக்க வச்சுருவோம், வீட்டிலேருந்தே கரசலை பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி தான் நிறைய திருநங்கைகளை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சேலம் திருநங்கை நலச்சங்கத்து மூலிமா, ஏன்னா அவங்க எல்லாமே இன்றைக்கி நான் கிடையாது, அவங்களுடைய ஹெல்ப்போட இன்றைக்கி நான் நிறைய சாதிக்கணும்ன்ட்டு களம் இறங்கியிருக்கேன், கண்டிப்பாக சாதிப்பேன். இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு எப்படி போய் சேரணும், கிராமப்புற மக்களுக்கு எப்படி, சிட்டியில் இருக்க மக்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பிரித்து அவங்களுக்கான திட்டங்களை போய் மக்களுக்கு சேர்த்த போகிறேன். அந்த மாதிரி சேலம் திருநங்கை நலச்சங்கமும் யூனியனும் இணைந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் கவர்மெண்ட் லோன், அதாவது பிரதமருடைய லோன் டிக்கு மாவட்ட தொழில் மையத்தில் வந்து நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், பியூட்டி பார்லருக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அதுலேயும் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு நான் 3 மாதமாக வேலை பார்த்தேன், நிறைய இதெல்லாம் கேட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் ஆடிட்டரோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்கேன் நாங்கள். அதனால் இப்போ வந்து அந்த லோனுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், பேங்க் தரப்பில் இப்போது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அந்த லோன் கிடச்சிட்டா முதல் திறனையே சேலம் மாவட்ட தொழில் மையத்தில் முதல் லோன் நான் வாங்கினதாக ஒரு பெருமை இருக்கும். கட்டாயம் நான் வாங்கியதை கட்டாயம் கண்டிப்பாக திருப்பி செலுத்துவேன், இது மானிய கடன் திருப்பி செலுத்துவேன். என்னை வச்சு மற்ற திறனங்களுக்கும் அவங்க லோன் கொடுக்க முன் வரணும், இதுதான் என்னோடய கோல். வணக்கம்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் பரவாயில்ல தான். இப்போ உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நிற்கிறீங்க, இந்த முன்னுதாரணமாக நிற்கிறது இல்லாமல் உங்கள் சமூகத்தில் இருக்கிற இந்த கடை கேட்க போகிறதுங்கிறது தான் அவங்களுக்கு வந்து நிறைய சண்டைகளே வருது. நீ போன நான் போன இடத்துக்கு நீ ஏண்டி போகிற, நீ போன இடத்துக்கு நான் ஏண்டி போகிறேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையோ இருந்து ஒரு வருமானம் இருந்தால் அவங்க கடை கேட்க போக மாட்டாங்க. இவங்களும் கொஞ்சம் இந்த கடை கேட்கறனால தான் அவங்களுக்கு மரியாதையே கம்மியாகுது. ஒரு தொழில் இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி இருக்குது, ஆள் இல்லை கேட்குறாங்க அப்படிங்கும்போது நான் அந்த தொழில் அவங்களுக்கு கொடுத்தாக்க நீங்கள் அதை பயன்படுத்தி வந்து வேலை செய்வீங்களா, நீங்கள் அவங்க இப்போ உங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சி வைப்பீங்களா, அவங்க கரெக்டாக இருந்து வேலை செய்வாங்களா, அதுக்கு நீங்கள் எதாவது உதவி பண்ண முடியுமா அவங்களுக்கு, இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டவங்கள்ட்ட பேசணும். ஏன்னா இப்போ அவங்கள புதுசாக நாங்கள் பார்க்குறோம், நம்பி கொடுக்க முடியாது. நீங்கள் முன்னே நின்று நான் தான் இதுக்கு ஜவாப்தாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நின்று அவங்க வேலைக்கு எடுத்துக்குவாங்கள்ல, அப்போ இந்த நிலை மாறும் இல்லை அவங்களுக்கு. அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது பரவாயில்ல, எங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. அதாவது கடை கேட்க போகிறாங்க அப்படின்னா வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கும் வயிறு இருக்குது, எங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்குது, எங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் வந்து யாசகம் கேட்டாலும் நாங்கள் போய் ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு சுற்றி போட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற மனசு எத்தனை பேத்துக்கு வரும், வராது, ஆனால் எங்களுக்கு வரும். அதனால் வந்து இதை குறைக்கணும், இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னா எங்களுக்குன்னு எங்கள் திறமைகளை பொறுத்து ஒரு தொழில் வாய்ப்பு எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். இப்போது ஒரு 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 கடை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஒரு கடை இருக்குது, அந்த கடை வந்துட்டு பூஜை போட கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு 10 திருநங்கைகள் போய் நாங்கள் ஆசீர்வாதங்கள் பண்ணி அவங்க கடையை நல்லா பூஜை போட்டு கொடுக்குறோம். கூட்டுதான் நாங்கள் திருநங்கைகள் போய் ஆசீர்வாதம் பண்ணோம், திருநங்கைகளோன்னு வந்தாவோ அந்த கடை வந்து சூப்பராக போகும், அந்த இடம் சூப்பராக போகும்னு சொல்கிறீங்க. ஓகே, அந்த திருநங்கைகள் வந்து அந்த இடத்துல ஒரு கடை கேட்டால் கொடுக்க முடியுமா, கொடுக்க மாட்டீங்க. அதுதான் அங்கே க்வெஸ்சன் மார்க்காக நிற்கிது எங்களுக்கு. இப்போ சமீபமாக வந்துட்டு நாங்கள் மாநகராட்சி ஆணையாளரையும் மாநகராட்சி மேயரையும் நான் போய் பார்த்துருந்தேன். நம்ம திருநங்கைகள் சங்கத்து மூலிமா ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு பழைய பஸ் நிலையத்தில் வந்து வணிக வளாகத்துலேயும் அங்கேயே வந்து கடைகள் ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கை வந்த கடை டிஃபன் கடை, அதே மாதிரி அரசு மருத்துவமனைக்கு உள்ளே வந்து கேன்டீன் இப்போ கிடையாது, வெளியில் வந்து டீ கடை வச்சு வித்துட்ருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க, ஒரு சின்ன ஒரு பெட்டி கொடுங்க, அந்த பெட்டியை வச்சு அதன் மூலிமா நாங்கள் வந்துட்டு ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கிறோம், காஃபியோ டீயோ ஒரு இட்லியோ ஏதோ ஒன்று போட்டு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி
நம்ம மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் மேயர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம், தெளிவாக நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அவர் சொன்னார் கண்டிப்பாக வச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கண்டிப்பாக அவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாரோங்கலாம் நாங்கள் போய் கேட்க தயாராக இருக்கோம். ஒரு இடம் எவ்வளவோ காருங்கள் நிற்குது, எவ்வளவோ நிற்குது, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சு கொடுத்தா நாங்கள் உட்காந்துற போகிறோம். எங்கள் கிட்ட அமௌண்ட் இல்லை டெபாசிட் கட்டுறதுக்கு, நாங்கள் பெரிய கடையாக கேட்கல, ஒரு சின்ன கடையாக கேட்குறோம். எல்லாத்துக்கும் வந்து ஆண் பெண்களுக்கு எல்லாம் ஒதுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எங்கள் திருநங்கைகளுக்கும் கடை ஒதுக்கி கொடுங்க, உங்களுக்கு டெபாசிட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒரு கடை ஒதுக்குங்க போதும், அதை வச்சு நாங்கள் முன்னேறிக்குவோம். அந்த மாதிரி இதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்க எல்லா ஒரு தொழிலதிபர்கள் மற்றும் கடை நிருபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலைக்கு திருநங்கைகள் தேவையா, எங்களுடைய சங்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சேலம் திருநங்கைகள் சங்கம் குரங்குச்சாவடி ஆர்த்தி நகர் செகண்ட் கேட்டில் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் திருநங்கைகளுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக முன் வரலாம். இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் முதலீடு பண்ணி உங்களை சிறு தொழில் வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் சந்தோஷம். நாங்கள் எவ்வளவோ இடத்துல கேட்டோம். நான் வந்து சோலார் கம்பெனி மூலிமா சப்பாத்தி மேக்கர் போடுறதுக்காக கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்பாடு பண்ணேன். ஒரு 50% மானியத்தில் எனக்கு போட்டு தர்றாங்க. நீங்கள் வந்து திருநங்கைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் நீங்கள் முதலீடு பண்ணி அவங்கள உட்கார வச்சு வேலை வாங்குங்க. நாங்கள் சம்பளத்துக்கு தயாராக இருக்கோம். உங்கள் உற்பத்தி பொருளை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நிறைய எங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது, எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்கள் உதவிகள் செய்யுங்க. நாங்கள் எங்கள் மாற்றத்தை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அம்மா ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. இப்போ திருநங்கைகளை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இப்போ நிறைய உங்களால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் எங்களால் என்ன உதவி திருநங்கைகளுக்கு பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம். இந்த சேனல் மூலிமா பொதுமக்களுக்கும் நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கீங்க, அரசுக்கும் விடுத்திருக்கிறீங்க, காவல்துறைக்கும் விடுத்திருக்கீங்க. அவங்களும் அவங்களால் முடிஞ்ச உதவிகள் இது மூலிமா அவங்க அதை பார்த்து கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களால் இன்னும் என்ன மேலே சிறப்பாக உங்கள் சமூகத்துக்கு செய்ய முடியும், பொதுமக்களுக்கு செய்ய முடியுமா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு எங்களை வந்து